நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த கடைசியாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பூச்செடிகள், அதாவது ரோஜா செடிகள், மல்லிகை, எல்லா செடியுமே, இந்த செடிகளோட இலைகள் வந்து இலைகளோட விளிம்புகளில் லைட்டாக கருகினது மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நிறையா பேர் வறட்சினால் கருகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடய மெயின் காரணம் வந்து வறட்சி கிடையாது, அதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இலைகளுடைய அந்த ஓரங்கள்லாம் கருகி பட்டுப்போன மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நிறையா யூடியூப் வீடியோவில் பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து வறட்சினால், நீங்கள் சரியாக தண்ணி ஊற்றாதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தண்ணி ஊற்றாதனால இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆகாது. தண்ணி ஊற்றலை, தண்ணி பற்றாமல் வறட்சினால் வாடுது அப்படின்னா செடி வந்து மொத்தமாக தான் வாடும். குறிப்பிட்ட இலைகளுடைய அந்த நுனிப்பகுதி மட்டும் கருகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்படி நுனிப்பகுதி மட்டும் கருகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, ரெண்டு காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வந்து பொட்டாசியம் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியோடைய இலைகள் வந்து நுனி கருக தான் செய்யும். பொட்டாசியம் சத்து பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் வச்சுருக்கிறது கூட கரிசல் மண் தான், பாருங்கள், கரிசல் மண்ணில் நான் செடி வச்சுருக்கேன். அதனால் கூட காரணமாக இருக்கலாம். நீங்களும் கரிசல் மண் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா பொட்டாசியம் சத்து குறைபாட்டினால இந்த மாதிரியாக இருக்கலாம். சில நேரங்களில் செம்மண்ணில் கூட குறைபாடு ஏற்படும். இன்னொரு காரணம் என்னதுன்னா, இலை கருகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, பூஞ்சையினால் வரக்கூடிய ஒரு நோய். அந்த நோயினால் கூட இப்படி இலை கருகி சேதம் ஏற்படுத்தலாம். இதனால் பெரிய ஆபத்து கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா இலைகளுடைய நுனிப்பகுதி கருக ஆரம்பிச்சு அந்த கருகல் வந்து இலை முழுவதுமே பரவி இலைகள் மொத்தமாக உதிர வச்சு செடியை கூட பட்டு போக வைக்கலாம். அதனால் இதை வந்து லைட்டை ஆரம்பிக்கும் போதே நம்ம மருந்துகள்லாம் கொடுத்து, மருந்துகளோ உரங்களோ கொடுத்து சரி பண்ணிடணும். இதை பார்க்குறப்ப வந்து நோய் மாதிரி எனக்கு சரியாக தெரியலை, பொட்டாசியம் குறைபாடு மாதிரி தான் தெரியுது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து பார்க்குறேன். அதை கொடுத்தும் சரியாகலை அப்படின்னா நோய்க்கு உண்டான மருந்து கொடுத்து சரி பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவில் வந்து நான் பொட்டாசியம் சத்து கொடுக்கறத மட்டும் காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத பண்ணுங்கள், சீக்கிரத்தில் சரியாயிரும். இது வந்து நோய் இல்லை, குறைபாடு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இலைகள் ஃபுல்லாமே கருகி போய் மகசூல் வந்து ஃபுல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செடி பட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக மல்லிகை இது போன்ற செடிகளை காட்டிலும் ரோஜா செடியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தாக்கக்கூடியது. அதனால் ரோஜா செடிக்கு வந்து இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். சில பேர் நினைப்பாங்க அந்த மாதிரி காஞ்ச இலைகளை எல்லாம் பிடுங்கி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மலைக்கக்கூடிய இலைகள் வந்து நல்லா வளரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுலேயும் இந்த மாதிரி வரதான் செய்யும். அதனால் எதையும் பிடுங்கி போட வேணாம். அடுத்ததாக எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். பொட்டாசியம் சத்து அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, சாம்பல் சத்துக்கு பேர் தான் பொட்டாசியம் சத்து. இதுக்கு நம்ம பெருசாக பொருட்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் இயற்கையாக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் வேறு பொருள் தேவையில்லை, சாதாரண சாம்பலவே யூஸ் பண்ணலாம். இந்த சாம்பலை வந்து நேரடியாக நீங்கள் வேருடைய தண்டுடைய மண் தண்டும் மண்ணும் சேரக்கூடிய அந்த இடத்துல போடலாம். நீங்கள் சரி இந்த மாதிரி நேராக போடாமல் ஒரு சின்ன குச்சி வச்சு அந்த மண்ணை வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மண் அந்த சாம்பல் வந்து நல்லா ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளச்சி விட்டுருங்க. இப்படி கிளச்சி விட்டுட்டு அதை போட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றும்போது தண்ணியில் சத்தெல்லாம் கரைஞ்சி செடிக்கு கிடச்சிரும். நல்லா கிளச்சிக்கோங்க. இந்த மாதிரி
கிளச்சிட்டு நேரடியாக நீங்கள் சாம்பலை அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நேரடியாக கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அமுக்கி விட்ருங்க. ஏன்னா சாம்பல் வந்து பொடி மாதிரி லைட்டாக சாஃப்டாக இருக்கிறதுனால காற்றுக்கு பறந்து போயிடும். அதனால் அதை நல்லா கையால் அமுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இலை நல்லா வளரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, வெயில் காலங்களில் நல்லா வறட்சியே தாங்கக்கூடியது சாம்பல் சத்து தான். முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சாம்பல் சத்து பற்றி, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது நல்லா உக்கினதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அரித்து செடி நல்லா சரியாயிடும். இது கெமிக்கல் உரம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண சாம்பலை வச்சு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், இயற்கையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு மாடி தோட்டம் வீடு தோட்டத்தில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சளவு வீடியோ வேகமாக போடுறேன்.